1917 ஆண்டு நவம்பர் 7 தேதி. வரலாறு இதுவரை சந்தித்திருக்கும் மிகப்பெரிய புரட்சிகளுள் ஒன்று அதன் உச்சக்கட்டத்தை தொட்ட தினம் அன்று. நாட்டில் தலைவிரித்தாடிய பசி கொடுமையை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற வைராக்கியம் ஒரு வரலாற்று நாயகரின் நெஞ்சத்திலும் வயிற்றிலும் தீயாக கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்தது. அன்றைய தினம் அந்த தீ விஸ்வரூபம் எடுத்து நாட்டின் இடைக்கால ஆட்சியை கவிழ்த்து ஒரு புதிய ஆட்சியை அமைக்க உதவியது. நவம்பர் புரட்சி என்று வரலாறு அழைக்கும் அந்த புரட்சியை சந்தித்த நாடு ரஷ்யா. இந்த நாட்டுக்கு இப்போதைய தேவை யுத்தம் அல்ல, அமைதியும் உணவும் வேலையும் தான். உலக போரிலிருந்து ரஷ்யா உடனடியாக விலக வேண்டும். பசித்த வயிற்றுடன் நம் இராணுவத்தினர் இனிமேல் வீம்புக்காக போர் முனைகளில் சாக கூடாது. மக்களுக்கு அமைதி, உண்ண உணவு, விவசாயம் செய்ய நிலம், இந்த மூன்றும் தான் இந்த நாட்டின் இப்போதைய தேவை என்ற ஆவேசமான பிரச்சாரத்துடன் தன் நாட்டு மக்களை ஒன்றுபடுத்தி அந்த நவம்பர் புரட்சிக்கு வித்திட்டு ரஷ்யாவில் கம்யூனிஸ்ட் ஆட்சி மலர வழிவகுத்த அந்த வரலாற்று நாயகரின் பெயர் லெனின். கம்யூனிச சித்தாந்தம் கார்ல் மார்க்ஸின் சிந்தனையில் உதித்த ஒன்று என்றாலும் அந்த சித்தாந்தத்தை வரலாற்றில் முதன் முதலில் செயல்படுத்தி காட்டிய புரட்சி வீரர் லெனின் தான். 1870 ஏப்ரல் 10 தேதி ரஷ்யாவின் வால்கா நதிக்கரையோரம் உள்ள சிம்பிஸ்க் என்னும் நகரத்தில் பிறந்தார் விளாடிமிர் இலிச் உலியனோவ் என்ற லெனின். அந்த நகரம் இப்போது லெனினின் நினைவாக உலியனோவ்ஸ்க் என்று அழைக்கப்படுகிறது. லெனினுக்கு அலெக்சாண்டர், டிமிட்ரி என்ற சகோதரர்களும், அனா, மரியா, ஆல்கா என்ற சகோதரிகளும் இருந்தனர். அவரது தந்தை நம்பிக்கைக்குரிய அரசாங்க அதிகாரியாக இருந்தாலும் லெனினின் மூத்த சகோதரர் அலெக்சாண்டர் முற்போக்கு கொள்கையும் தீவிரவாத கொள்கையும் உடையவராக இருந்தார். அப்போது ரஷ்யாவை ஆண்டு வந்த ஜா மன்னன் மக்கள் நலன் மீது அக்கறை இல்லாதவனாக இருந்தான். மன்னனை கொல்வதே ரஷ்ய மக்களுக்கு நல்வாழ்வு கிடைக்க ஒரே வழி என்று நம்பிய அலெக்சாண்டர் அதற்காக திட்டமிட தொடங்கினார். அந்த திட்டத்தை அறிந்த மன்னனின் அதிகாரிகள் அலெக்சாண்டரையும் அவரது நண்பர்களையும் கைது செய்ததோடு மட்டுமின்றி 1887 மே 8 தேதி அவர்களை தூக்கிலிட்டு கொன்றனர். அப்போது லெனினுக்கு வயது 17 தான். சிறு வயதிலிருந்தே தன் அண்ணனோடு நெருங்கி பழகியவர் லெனின். பெற்றோர் தெய்வ நம்பிக்கை உடையவர்களாக இருந்தனர். ஆனால் அலெக்சாண்டருக்கும் லெனினுக்கும் மதப்பற்று இருந்ததில்லை. எனவே குடும்பம் முழுவதும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆலயம் செல்லும் போது அவர்கள் இருவரும் மட்டும் ஆலயம் செல்ல மறுத்தனர். பிள்ளைகளின் சுதந்திரத்தில் பெற்றோர் தலையிட விரும்பாததால் குழந்தை பருவத்திலிருந்தே புதுமை கருத்துக்களோடும் சுயமாக சிந்தித்து செயல்படும் மற்றும் முடிவெடுக்கும் வாய்ப்போடும் வளர்ந்தார் லெனின். விளையாட்டிலும் படிப்பிலும் பள்ளியிலேயே முதல் மாணவனாக திகழ்ந்த அவர் உயர்நிலை பள்ளி இறுதி தேர்வில் மாநிலத்திலேயே முதல் மாணவராக தேறினார். அண்ணனின் மரணம் அவரை பெரிதாக உலுக்கினாலும் தன் நாட்டுக்கு புதிய ஆட்சி தேவை என்ற எண்ணம் அவரிடம் வேரூன்றி வளர தொடங்கியது. கசான் நகரில் உள்ள பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து சட்டம் பயின்றார் லெனின். ஒரு தீவிரவாதியின் தம்பி என்று கூறி முதலில் அவரை சேர்த்துக் கொள்ள மறுத்தது பல்கலைக்கழகம். ஆனால் அவரது கல்வி தேர்ச்சியை கண்டு அது மனம் மாறி அவரை ஏற்றுக்கொண்டது. அங்கு இருந்த போது தன்னுடன் படித்த முற்போக்கு சிந்தனையுடைய மாணவர்களுடன் சேர்ந்து போராட்டங்களில் ஈடுபட்டதால் அவரை பல்கலைக்கழகம் வெளியேற்றியது. ஆனால் வைராக்கியத்துடன் சுயமாகவே படித்து 1891 சட்டத்தில் பட்டம் பெற்றார் லெனின். அந்த காலகட்டத்தில்தான் கார்ல் மார்க்ஸின் புகழ்பெற்ற மூலதனம் என்ற நூலை படிக்கும் வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. தொழிலாளர்களுக்காக பாடுபட வேண்டும் என்ற உந்துதல் அவருக்கு ஏற்பட்டது. கார்ல் மார்க்ஸின் கருத்துக்களை அவர் பரப்ப தொடங்கினார். அதனை அறிந்த ஜா மன்னன் லெனினை கைது செய்து 3 சிறை தண்டனையுடன் சைபீரியாவுக்கு நாடு கடத்தினான். தண்டனை முடிந்ததும் 1900 ஜெர்மனிக்கு சென்ற லெனின் அங்கிருந்து ஒரு பத்திரிகை நடத்த தொடங்கினார். அடுத்த 17 அவர் ஐரோப்பாவிலேயே தங்கியிருந்து ஜா மன்னனின் கொடுங்கோன்மை பற்றியும் ரஷ்ய தொழிலாளர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றியும் நிறைய எழுதினார். லெனினின் கோபத்துக்கு காரணம் இல்லாமல் இல்லை. ஜா மன்னனின் ஆட்சியில் நிலக்கரி தட்டுப்பாட்டால் தொழிற்சாலைகள் மூடப்பட்டன. ஒரு ரொட்டி துண்டுக்காக மக்கள் ஒருவரை ஒருவர் வெட்டி கொள்ளும் அளவுக்கு உணவு பஞ்சம் கோர தாண்டவம் ஆடியது.
மன்னன் தன் மனைவி அலெக்சாண்ட்ராவின் கைப்பாவையாக விளங்கினான். மனைவியோ ரெஸ்புட்டின் என்ற காமுக சாமியாரின் கட்டுப்பாட்டில் இருந்தாள். மன்னனும் ராணியும் மக்கள் நலன் மீது அக்கறை காட்டாததால் தான் மன்னனை கொல்ல திட்டம் தீட்டினார் லெனினின் அண்ணன் அலெக்சாண்டர். தங்கள் பிரச்சனைகளை சொல்ல அரண்மனை நோக்கி ஊர்வலமாக போன அப்பாவி மக்கள் ஈவிரக்கமின்றி சுட்டுக் கொல்லப்பட்டனர். பொறுத்தது போதும் என்று ஒரு தேசமே பொங்கி எழுந்தது. 1917 பிப்ரவரி மாதம் வீதிகளில் திரண்ட ரஷ்ய மக்கள் மன்னனுக்கு எதிராக எழுப்பிய கோஷங்களால் ரஷ்யாவே அதிர்ந்தது. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி மிதவாத சோசியலிஸ்ட் என்று தங்களை அடையாளம் காட்டிக்கொண்ட ஒரு குழு ஆட்சியை கைப்பற்றியது. ஆனால் புதிதாக ஆட்சிக்கு வந்தவர்களாலும் உணவு தட்டுப்பாட்டை போக்க முடியவில்லை. ஜா மன்னன் மறைந்தாலும் நாட்டின் அவலங்கள் மறையவில்லை. அதுதான் சரியான தருணம் என்று நம்பிய லெனின் தன் தாய்நாடு நோக்கி புறப்பட்டார். அவருடைய சகாக்கள் உருவாக்கியிருந்த செஞ்சேனையை கொண்டு அதே ஆண்டு, அதாவது 1917 நவம்பர் 7 தலைநகர் பெட்ரோகிராடை சுற்றி வளைத்தது லெனினின் படைகள். இடைக்கால ஆட்சியின் வீரர்கள் துப்பாக்கிகளை கீழே போட்டு விலகி நிற்க ஒரு சொட்டு ரத்தம் சிந்தாமல் ஆட்சியை கைப்பற்றினார் லெனின். ரஷ்யாவில் கம்யூனிஸ்ட் ஆட்சி மலர்ந்தது. பிரச்சாரத்தில் கூறியிருந்தது போலவே ஆட்சிக்கு வந்த மறுநாளே நிலப்பிரபுக்களின் விளை நிலங்களை கைப்பற்றி விவசாயிகளுக்கு பிரித்து கொடுத்தார் லெனின். தொழிற்சாலைகளின் நிர்வாகம் தொழிலாளிகளிடம் ஒப்படைக்கப்பட்டது. வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டன. லெனின் ரஷ்யாவில் கம்யூனிஸ்ட் ஆட்சியை அமைத்த பிறகுதான் பெரும்பாலான நாடுகளில் கம்யூனிசம் பரவ தொடங்கியது. நிறைய புத்தகங்களை படிக்கும் பழக்கம் அவரிடம் இருந்தது. தனது புரட்சிகரமான கருத்துக்களை அவர் புத்தகங்களாகவும் எழுதியிருக்கிறார். அவரது எழுத்துக்கள் 55 வெளிவந்திருக்கின்றன. 1922 மே மாதம் லெனினை முடக்குவாதம் தாக்கியது. உடல் செயலிழந்தது. 2 அதாவது 1924 ஜனவரி 21 தனது 54 அவர் காலமானார். அவரது பதப்படுத்தப்பட்ட உடல் இன்றும் மாஸ்கோவின் செஞ்சதுக்கத்தில் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது. நாட்டில் அடக்குமுறையும் முறையற்ற ஆட்சியும் நடந்த போது நம்மால் என்ன செய்ய முடியும் என்று மற்றவர்களைப் போல் லெனினும் சும்மா இருந்திருந்தால் அவரால் வரலாற்றில் அவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்க முடியாது. கம்யூனிச கொள்கைகளின் நிறை குறைகளை பற்றி நாம் சிந்திக்க வேண்டியதில்லை. ஆனால் நாட்டில் வறுமை போக வேண்டும், எல்லோருக்கும் வேலை கிடைக்க வேண்டும், அடுத்த வேளை உணவு கிடைக்க வேண்டும் என்று சிந்தித்ததாலேயே வரலாற்றில் அழியா இடத்தை பெற்றிருக்கிறார் லெனின். நம்மால் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்ற அசைக்க முடியா நம்பிக்கையும், தன் இலக்கை நோக்கி இரவு பகல் பாராமல் உழைக்கும் மன உறுதியும், எல்லோருக்கும் எல்லாமும் வேண்டும் என்ற பரந்த மனப்பான்மையும் தான் லெனின் என்ற அந்த வரலாற்று நாயகனுக்கு வானத்தை வசப்படுத்த உதவிய பண்புகள்.